வெல்கம் டு செப் விஎஸ்எம். நம்ம இன்றைக்கி தீபாவளிக்காக ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீராப்பொலி. அது கும்பகோணம் ஸ்பெஷல். இந்த ஜீராப்பொலி நல்லா ஈஸியாக செய்யலாம். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஜீராப்பொலி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஜீராப்பொலி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப் மைதா, 2 ஸ்பூன் ரவா, 1 கப் ஜீனி, கொஞ்சமாக ஏலக்காப்பொடி, மஞ்சள் கலர் கேசரி பவுடர், கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு. ஒரு அகலமான பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் ரவாவையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு பிசையறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்துருக்க பவுலில் இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் உப்போட அளவு பார்த்திங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கெலாம் போடுற உப்போட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம ஜீராவில் பரட்டி எடுக்க போகிறதுனால உப்பு நிறையா இருந்ததுன்னா நல்லா இருக்காது, இனிப்பு தெரியாது, உப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 3/4 பாகம் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கெலாம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போலி ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு, இதில் ரவா சேர்த்துருக்கிறதுனால நல்லா கையால் அமுக்கி 1-5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி பிசையும் போது மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். மாவை இப்போ சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ இதை மேல் மாவு எடுத்து வச்சுருக்கேன். மேல் மாவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இது நம்ம இப்போ நம்ம போடுற போலி எல்லாம் ஒரே அளவில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடியை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு லேசாக ஒரு சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா
நல்லா கட் ஆயிடும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சப்பாத்தியை எண்ணெயில் பொரிக்கும்போது உப்பி வராமல் இருக்கிறதுக்காக ஸ்போர்க்கால் ஒரு ரெண்டு இடத்துல லேசாக அப்படியே ஹோல் போட்டுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி போடாதீங்க, ஸ்போர்க்கால் குத்திடும்போது லேசாக குத்தி விட்டால் போதும், இல்லைனா ஓட்டையாயிடும். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது ஜீனியோட சேர்த்துக்கலாம். இந்த ஜீனி பாவு நமக்கு ஒரு கம்பி பதம் வரைக்கும் வரணும். ஜீனி நல்லா கரையட்டும், ஒரு கம்பி பாகு வரும்போது நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் ஜீனியை போட்ட உடனே தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக வெறும் நுரையாகவே இருக்கும். ஜீனி தண்ணியாக தெரியாமல் வெறும் நுரையாக இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு. இப்படி தொட்டு விரலில் தொட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம்பி மாதிரி வரும். இதுதான் கரெக்டான அளவு. அப்படியே டவுட் இருந்தால் கையில் தொடம்பில் சூடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்படி கரண்டியெல்லாம் எடுத்துட்டு விடும்போது இந்த கடைசி சொட்டு அப்படியே இழுத்து விழுணும். விழுந்துட்டு அப்படியே கரண்டிலே போய் திரும்ப ஒட்டணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இந்த பூரியெல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். காய விட்டு அடுப்பை குறைச்சிட்டு பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு பூரி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இதை இந்த ஜீரா வச்சுருக்கதில் அதில் போட்டு அடுத்த பூரி போட்டு எடுக்கிற வரைக்கும் அது ஜீராவிலே கிடக்கட்டும். ஜீராவில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா பூரியும் பொரித்து எடுத்துட்டு ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுப்பை மட்டும் குறைச்சிடுங்க எண்ணெயில் பூரியை பொரிக்கும்போது. ஜீரா கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.